வணக்கம். மலேசிய நாட்டில் கோலாலம்பூர் நகரில் கன்வென்ஷன் அரங்கில் கடந்த 2013 மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது 96வது பிறந்தநாள் நிகழ்ச்சி வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. மலேசியாவில் கடந்த பல வருடங்களாக சமூக நல பணிகளில் ஈடுபட்டு வரும் மலேசிய எம்ஜிஆர் நற்பணி இல்லம் எனும் அமைப்பின் சார்பில் அதன் நிறுவன தலைவரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது ஆத்மார்த்தமான அபிமானியும் ஆர்வலரும் ரசிகருமான திரு ஆர் ஜே தாமோதரன் அவர்களது சீரிய ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு மலேசிய நாட்டின் பிரதமர் துறை இலாக்காவின் கேபினட் அமைச்சரும் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது தீவிர ரசிகருமான டாக்டர் கோ சு கூ அவர்கள் தலைமை ஏற்க எண்ணிலடங்கா மலேசிய எம்ஜிஆர் ரசிகர்களுடைய முன்னிலையில் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளுடன் வெகு சிறப்புற இனிதே நடைபெற்ற இந்த விழாவில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களது திரைத்துறை மற்றும் அரசியல் பொது வாழ்வில் சுமார் 40 ஆண்டுகள் அவருக்கு மெய்க்காப்பாளராக செயல்பட்ட பெரியவர் திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களது 40 ஆண்டுகால மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களுடனான பாதுகாப்பு சேவையினை போற்றும் விதமாக கௌரவிக்கப்பட்டு சிறப்பு செய்யப்பட்டார். இந்த இனிய நிகழ்ச்சிக்கு பின்னர் மலேசிய எம்ஜிஆர் நற்பணி இல்லம் அமைப்பின் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட நேர்காணல் நிகழ்ச்சி ஒன்றில் மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் பற்றிய பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார் பேரவர் திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்கள். அவ்வாறு கடந்த 2013 மலேசியாவில் ஒளிப்பதிவு செய்யப்பட்ட நேர்காணல் நிகழ்ச்சியில் திரு கே பி ராமகிருஷ்ணன் அவர்களுடைய மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் குறித்த பதிவு. வணக்கம். தனது திரையுலக வாழ்விற்கும் அரசியல் வாழ்விற்கும் இடைவெளி இல்லாது ஆத்மார்த்தமாக தனது வாழ்வை புனிதமாக அமைத்துக் கொண்ட புரட்சி தலைவர் அவர்கள், அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்றவை? அத்தனையும் வாழ்க்கை பாடங்கள். அதிலிருந்து சிலவற்றை நாம் அவருடன் 40 ஆண்டு காலம் மேலாக இருந்த பணியாற்றிய திரு கே பி ராமகிருஷ்ணன் ஐயா அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். பொதுவாக தலைவர்களுடைய அரசியல் நிகழ்ச்சிக்கு அப்புறம் நம்ம வந்தோம்னா ஸ்திரையுலகத்தை பற்றி நம்ம பேசுவோம். அவருடைய இரட்டை வேலை காட்சிகள் அப்படின் போது கிட்டத்தட்ட ஒரு 16 படங்கள் புரட்சி தலைவர் இரட்டை வேலை காட்சிகளை பணியாற்றியிருக்கார். இன்னைக்கும் மக்களிடையே அது ரொம்ப இவரையும் எந்த ஒரு ஹீரோ அந்த அளவுக்கு சிறப்பாக பண்ணதில்லை இரட்டை வேலை காட்சிகளில். அதில் உங்களால் மறக்க முடியாது, நீங்கள் அதில் இரட்டை வேலை காட்சிகளில் புரட்சி தலைவர் காலம் முதலியவரையாக பணியாற்றியிருக்கீங்க. அதில் உங்களால் மறக்க முடியாத திரைப்படங்கள் எதுன்னு சொல்லுங்கன்னா? மறக்க முடியாத திரைப்படங்கள் நிறைய இருக்கு, இருந்தாலும் குறிப்பிட்ட சில படங்கள் சொல்லாமல் மறக்க முடியாது. ஒன்று நீர் நிற்கும் ஒரு படம், தலை இரட்டை வேடம், ஒன்று கரிகாலன், ஒன்று மணிவண்ணன், ரெண்டு வேஷம். கரிகாலன் வேஷம் கொஞ்சம் பிளாக்காக இருக்கும், மணிவண்ணன் ஒயிட்டு. மணிவண்ணன் நல்லவன், கரிகாலன் கொஞ்சம் ஒரு வீரமான ஒரு வேடம். ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு சண்டை காட்சி வருது. அந்த காட்சி வர்றதுக்கு முன்னாடி என்கிட்ட வந்து எப்படி இருக்கு, புத்துகோள் வந்து ஒரிஜினல் அப்படி பண்ணலாமான்னு கேட்டேன். ஒரிஜினலே பண்ணிக்கலான்னு சரி. அதில் சில முறைகள்லாம் இருக்குது, அது என்ன முறை வேணாலும் பண்ணிங்கன்ட்டு ஒரு ரிஹர்சல் பண்ணி நாங்கள் அதை எடுக்கலாம். இடைமறிக்கிறேன். அந்த சண்டை காட்சி வந்து இன்னைக்கு பார்த்தாலும் ஒரு ஹாலிவுட் திரைப்பட சண்டை காட்சி மாதிரி தான் எடுக்கப்பட்டிருக்கு. இந்த புரட்சி தலைவர் வந்து அதிகமான அவருடைய ஈடுபாட்டை செலுத்தி பண்ணியிருக்காருன்றது தான் தெரிய வருது. அந்த சண்டை காட்சியில் ஒரு மறக்க முடியாத ஒரு ஷார்ட் ஏதாவது நீங்கள் சொல்லலாம்? அந்த சண்டை காட்சியில் நாங்கள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி வேஷத்தை மாற்றி ஆக்ரோஷமான சண்டை. நான் அவருக்கு ஈக்குவலாக நானும் அவரை தொட்டு வணங்கி பண்ணேன். ஒரு காட்டில் வந்து ஒரு சக்கரம் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த சக்கரத்தில் படுக்க வச்சு எப்படி எப்படி குத்துறோம்னு எனக்கு சொல்லி கொடுத்தாரு. ஒவ்வொரு ஷாட்டுக்கும் ஒரு டைம் இருக்குது, அந்த டைமிங்கை தவறுனா கத்திப்பட்டு உயிர் சேதம் ஏற்படும். அந்த ஷாட்டு நீங்கள் பார்த்தா தெரியும். 5வது நாள் தர்மேந்திரா, ஹேமமாலினி இவங்கெல்லாம் வந்து உட்காந்துருக்கேன். இந்த ஷூட்டிங் பார்க்கறதுக்காக இருக்குது. காலையிலேருந்து கடைசி வரைக்கும் இருந்தாங்கன்னா லாஸ்ட் ஷூட்டிங் கிடைக்கும். சுற்றி 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 ரெண்டு பேரும் ஆக்ரோஷமாக சண்டை போட்டுக்கிட்டு எல்லாம் முடிஞ்சு
கடைசியாக ரெண்டு பேரும் ஒன்றா ஜம்ப் பண்ணி படுக்கணும். அந்த ஷாட் தான் லாஸ்ட்டாக எடுத்தது. எடுத்தப்புறம் சரி முடிஞ்சு போச்சுன்னு அப்புறம் எங்கள் கிட்ட உடைச்சி வந்துட்டோம். வெளியே வந்தோடனே தலைவரை கூப்பிட்டு அப்படியே அவர் கையை கட்டி பிடிச்ச தர்மேந்திரன், நான் எத்தனையோ ஹாலிவுட்டு படம் பார்த்துருக்கேன், அத்தனை படத்தில் கூட இப்படி நான் சண்டை காட்சி பார்த்தது இல்லை, எப்படி தான் உங்களால் முடியுதுன்னு கேட்டார். அது வந்து எனக்கே தெரியாது எப்படி முடியும்னு. என்னுடைய ஆர்வம் இது நல்லா வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் செய்யும் போது அது சிறப்பாக வந்துருக்கே தான். முடியாது, அவ என் காதலி. நான் காத்து இருந்த சமயம் வந்துருச்சு, பழி வாங்காம விழ மாட்டேன். ஐயா ஐயா நமக்கு சந்தையா? சரியாதா, அண்ணன் தம்பி சண்டை போட்டுக்கிறது ரொம்ப கேவலப்பா. இத என்ன அடிக்கிறதுக்கு முன்னாடி யோசனை பண்ணிருக்கணும். நமக்குள்ள சங்க வேண்டாம்.
காட்சிகள்ல நீங்க ஆரம்பப்பட்டது இது வரைக்கும் அந்த டைரக்ட் ஷாட் மாஸ்டர் ஷாட்டை தனியாக எடுப்பாங்க, டைரக்ட் ஷாட்ல நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போ புரட்சி தலைவர் இரண்டு கதாபாத்திரங்களை மோதக்கூடிய சண்டை காட்சிகள் எத்தனை படம் மொத்தம்? மொத்தம் பார்க்கும்போது ஆசை முகம், நேரு நெருப்பம், நினைத்த நினைப்பவன், சிரித்து வாழ வேண்டும். சிரித்து வாழ இப்போ நினைத்து நேரு நெருப்பம் பத்தி சொல்லிட்டீங்க, மீதி ஆசை முகம், நினைத்து முடிப்பவர், சிரித்து வாழ வேண்டும். ஆசை முகம் அந்த படத்துல நடைபெற்ற அந்த இரண்டு கதை ரொம்ப சொல்ல வேண்டிய விஷயம். காரணம், ஒரு கேரக்டர் வந்து வேஷ்டியோட கேரக்டர், வேஷ்டி கட்டி ஃபைட் பண்ணுறது ரொம்ப ஒரு இடைஞ்சலான விஷயம். இன்னொரு கேரக்டர் வயசான கேரக்டர் தாடி வைக்க அது பேண்ட் போட்டிருக்காரு. எப்படி இந்த வேட்டியோட சண்டை போடுறது சரியா இருக்குமான்னு கேட்டேன், கரெக்டாக இருக்குன்னு சொன்னேன். சரி, அதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டார். ஒரு பாட்டு ஒன்று வரும், அந்த சீன் எடுத்துருந்தார் முதல்ல. என்னை மட்டும் ஒரு சீன் எடுக்க சொன்னார். என்ன சீனுன்னா, இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை, இதயமற்ற மனிதனுக்கு இவையெல்லாம் வாடிக்கை. அந்த ஒரு ஷாட்டு எடுத்தார். இன்னொருவர் வேதனை இவர்களுக்கு வேடிக்கை முடிக்க அந்த அந்த ஷாட்டு தனியாக எடுக்க சொல்லி அந்த ஃபைட்டு ஆரம்பித்தோம். ஃபைட்டு ஆரம்பித்த உடனே கிட்டத்தட்ட நாகேஷன் சரோஜாதேவியும் வந்து போனோம். அது அப்புறம் எடுத்துக்கலன்ட்டார். சுற்றி 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 ஃபைட்டு எடுத்துக்கிட்டே வந்தேன். ஒரு மா அந்த கதவு கிட்ட வரும்போது கை அடிபடுற மாதிரி ஒரு ஷாட் இருந்தது. அது என்ன ரொம்ப லாபகமாக அவர் கையை பிடிச்சி அடிக்கிற மாதிரி ஆய்வு பண்ணி என்னை அப்படி தள்ளி விட்டுவார் பாருங்க. அந்த ஷாட்லேயே அது ஒரு பெரிய வேடிக்கையான பண்ணார். ரொம்ப ஆச்சரியமான, யாராலையும் பண்ண முடியாது அந்த படம். அது சிறப்பாக வந்தது. அந்த ஒரு வேஷத்துக்கு முடிவு காலம் வந்தாச்சு. நீ எவ்வளவு பெரிய குற்றம் செய்துகிட்டு இருக்கேன்னு உனக்கு இன்னும் புரியல. இருந்தாலும் கடைசியா உனக்கு நான் ஒரு சந்தர்ப்பம் தரேன். என்ன சொல்ற? அது நான் சொல்ல வேண்டிய வார்த்தை. வஜ்ரவேலு, உன்னை ஏன் இன்னும் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? உன்னை உயிரோட ஒப்படைக்கிறதாக என் தங்க கமலாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன். கத்தி சண்டையில புரட்சி தலைவரோட சண்டை போடுறதுக்கு யாராலையும் முடியாது. ரொம்ப அற்புதமா செய்வார். ஓரளவுக்கு நான் செய்வேன். அன்னைக்கு என்ன பண்ணேன், டிஃபன் காலையில் ஒண்ணுமே சாப்பிடல. மனசுக்குள்ள ஒரு பயம், எப்படியா முடிக்கணுமே ஆண்டவான்னு சொல்லி அப்படின்ட்டு போனேன். செய்யலாமான்னு கேட்டு செய்யணும். சரி, முக்கியமான ஒரு மேட்ரு வான்னு காதுக்குள்ள என்னவோ கேட்டார். யாருக்கு என் தனியாக கூட்டு போய் சொல்லுங்கண்ணே. நான் ஒரு ஷாட்டில் வந்து கத்தியோட உன்னை ட்விஸ்ட் பண்ணுவேன், நீ ட்விஸ்டாகி கீழே விழணும், கத்தியோடு விழணும், முடியுமாண்ணா செய்யணும். நல்ல யோகனை பண்ணி கண்டிப்பாக செய்யணும். சரி, ஓகே. அந்த ஷாட்டு செஞ்ச உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே ஷாட் ரெண்டு தடவை வைப்பாரு. நீங்க படத்துல பாக்கலாம், ரெண்டு தடவை வைப்பாரு ஷாட். இப்படி அந்த ஷாட் சாயங்காலம் 8 மணிக்குள்ள ஓரளவுக்கு எல்லாம் முடிச்சுட்டு சத்தியாச்சுட்டு வரும். ரொம்ப சந்தோஷப்பட்டு என்கிட்ட 1000 ரூபாய் கொடுத்தாரு, பாக்கெட் பண்ணி கொடுத்தாரு. எங்க எடுத்தாங்க அந்த சண்டை காட்சி? சத்தியாச்சுட்டு வரும்.
ஆசை முகம் நீர் நிருப்பம் நினைத்தது முடிப்போம்னு சொன்னீங்க. அவர் பாக்கி இன்னொரு போல சிரித்து வர வேண்டும். அதுல நடைபெற்ற ஒரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஜெயில இருந்து ஒருக்கு ஒரு இன்பட்டு இந்த ரகுமான் பார்க்க போவார், ரெண்டு பேரும் பார்த்து போய் அதில் காட்டு எடுத்துட்டு சண்டைன்னு வரும்போது ஆக்ரோஷமான சண்டை காட்டி எடுத்துகிட்டே வந்தோம். திடீர்னு ஒரு இடத்துல வரும்போது ஒரு கொடக்கம்பி மாதிரி ஒரு ஒரு குச்சி வச்சுருக்காரு, ஷார்ட்டை கட் பண்ணிட்டு என்கிட்ட கேட்டார், இதை வந்து நான் காலில் எடுத்த உடனே அப்படியே ஜெம்ப் பண்ணி விட முடியுமான்னு கேட்டார். சரி விழ அந்த ஒரு ஷார்ட்டு நான் சாகுவல் ஒரு நண்பர் இருக்கார், இல்லை நீங்கள் ரெண்டு பேரும் செய்யுங்க, நான் அண்ணன் அவரே கேமரா எடுத்து அந்த ஷாட் எடுத்தார், லாங் ஷாட்டு. அப்புறம் கோசத்தில் அவர் வந்தார். இப்படி அந்த ரொம்ப ரிஸ்கான ஷாட்டு அத்தனை பேர் முன்னாலேயே அந்த ஜெமினியில் அந்த ஷாட்டை போட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப குஷியாக போனார் அவருக்கு. அந்த படம் ரொம்ப சிறப்பாக வந்தது. Hey!
கிம்பல் இன்னைக்கு நம்ம உயிரை காப்பாத்திருக்கோம். இந்த அப்துல் ராமா என்னைக்கும் அதை மறக்கிறாங்களே. இனிமே நம்ம ரெண்டு பேரும் தோஸ்து ஆகிறோம். கைய கொடுங்க. நாளைக்கே இந்த சூதாட்ட கடையை மூடினாத்தான் நம்ம ரெண்டு பேரும் நண்பர்களாக முடியும். நல்லது செய்ய நாள் பார்க்கலாம். இந்த அப்துல் ராமா நினைக்கலாம் செய்யலாம். இந்த சூதாட்ட கிழங்க நம்ம இப்பவே மூடுறோம். மாலும் சபாஷ், இப்ப நான் சம்மதிக்கிறேன். நீங்க உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் தான். ராம பையா, நம்பள் உஸ்தாத், நிம்பள் உஸ்தாத்கி உஸ்தாத். புரட்சி தலைவர் இரட்டையோட கதாபாத்திரங்கள தோன்றி சண்டையிட்ட காட்சிகள்ல இந்த நாலு படம் முக்கியமான படம். முக்கியமான ஆசை முகம், நீரு நெருப்பம், நினைத்து நிமிடிப்பான், சிரித்த வாழ்வன். அப்புறம் கடைசியா நான் கேட்டது இந்த ஊரு குழைப்பவர். ஊரு குழைப்பவர், ஆமா, அது நிறைய பண்ணேன். கடைசியா வந்து வெண்ணிராடன் திருமலா அங்க இருந்து ஒரு தலைவரும் டாட்டா பண்ணும் போது நானும் வாணிஸ்ரீ கார்ல ஏறி போனோம். அதாவது கடைசியா நடிச்ச இரட்டையோட காட்சி இல்லாம இந்த படம் ஊரு குழைப்பவன். அப்போ ஆரம்பத்துல நாடோடி மன்னன், நாடோடி மன்னன், நாடோடியும் அந்த மன்னனை சந்திக்கும் காட்சி அதுதான் முத முத செஞ்சேன். உனக்கு விரோதிகள் யாராவது நகரில் இருக்கிறார்களா? நகரில் இருக்க நியாயம் இல்லை, அரண்மனையில் தான் இருக்கிறார்கள். இவனை விட்டு விடுவது ஆபத்து, நீங்கள் போயிருங்கள். நான் அழைத்தால் வந்தால் போ. வீராங்கா வா. எப்படி நந்தனா, இன்றைய நண்பனுக்கு பெரிய விருந்து. சீக்கிரம் அமைச்சரே. வீராங்கா நீ கொஞ்சம் சாப்பிடு, மன்னிக்க வேண்டும். நான் பழரசம் சாப்பிடுவது பழக்கம் இல்லை. மது என்று நினைக்கிறாயா? இது வெறும் பழச்சாறு தான், சாப்பிடு. அப்புறம் எல்லா படங்கள்லயும் பண்ணிட்டு இருந்தேன், எல்லா படங்கள்லயும் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா சிறப்பான படம் சொல்ல போனா இந்த நாலு படம் தான். கொஞ்சம் தப்பனா கூட கங்கையா கத்தி கத்தி போட்டு எங்கேயா மாட்டிங்களோ அந்த மாதிரி ஷாட்ல அவர்கிட்ட யாரு பண்ண முடியும்? அற்புதமான ஒரு மனிதர் அவரு, தெய்வ பறவைன்னே சொல்லலாம். அந்த மாதிரி அவர்கிட்ட இதுவரைக்கும் யாரும் பண்ண போனதுல பண்ணதும் இல்லை. இன்னைக்கு அவர் கண்ட காட்சி யாராலும் எட்டி பிடிக்க முடியாது அந்த அளவுக்கு. பொதுவா தமிழ்நாட்டுல வந்து சிலம்பக்கலை பிரபலமானதுக்கு காரணமே புரட்சி தலைவர் தான். அவருடைய திரைப்படங்களில் வரக்கூடிய சிலம்ப சண்டைகளை பார்க்கும்போது அதை பார்க்குற நமக்கு ஒரு உத்வேகமோ ஒரு ஆக்ரோஷமோ எப்படியோ அந்த கலையை கற்றுணும்னு தோணும். அப்படி சிலம்ப சண்டை காட்சி இன்னைக்கு வரைக்கும் எந்த ஒரு ஹீரோவும் செய்ய முடியாத அளவுக்கு ஒரு ஸ்பீடாக அவர் பண்ணியிருக்கார் எல்லா படங்களிலும். அந்த சிலம்ப சண்டை காட்சியை பற்றி சொல்லுங்க, யார்கிட்ட கற்றுக்கிட்டார் அந்த சிலம்ப சண்டை காட்சியை? அவர் முறையாக கற்றுக்கிட்டார், முறையாக கற்றுக்கிட்டார். அதாவது இப்ப உள்ள நடிகர்கள்லாம் சினிமாவுக்கு வரணும்னு நினைச்சதுக்கு அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர் வீடுங்களை போய் இல்லை எங்கேயாவது போய் செய்வாங்க. ஆனா இவர் வந்து நடிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த கலையை கத்துக்கணும்ன்ற ஆர்வத்துல கத்துக்கிட்டு வந்தாருன்னு சொல்லுவாங்க. அதாவது கொத்தாத்தாவுடைய பக்கத்துல அன்னசாமி பணம் ஒருத்தருக்காரு, பெரிய சிலம்ப மாத்தியார். அவர் இவரு சைனா பஜார்ல குடி இருக்கும் போது தினசரி போய் அவர்கிட்ட அந்த மாடியில மொட்டை மாடியில போய் அவர்கிட்ட முறப்படி கத்துக்கிட்டாரு. அப்ப இன்னைக்கு வரைக்கும் புரட்சி தலைவருடைய அந்த சண்டை காட்சிகள் உயிரோட்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா அவர் ஆத்மார்த்தமா அந்த கலையை கத்துக்கிட்டு பண்ண சினிமாவுக்காக இல்ல, நிச்சயமா கத்துக்காம இருந்தா அவர் இப்படி செய்ய முடியாது. அப்புறம் எனக்கு தெரியாதது, அவரு காலம் ஆனதுக்கு அப்புறம் அவருடைய சிஷ்யன் துரைசாமி தேவர் இருந்தாரு, அவர்கிட்ட நான் கத்துக்கிட்டாரு சிலம்பம். இதே சிலம்பம், அதே தெருவில், அதே கொத்தாச்சி அப்படியில. இது நான் தலைவர்கிட்ட சொன்னேன், சொன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டாரு, அப்படியா ரொம்ப மகிழ்ச்சின்னாரு. ஓ, அந்த நீங்க எங்க விட்டு பிள்ளையில ஒரு ஷாட்டு பார்க்கலாம், அந்த ஷாட் அடியில நானிட்டா அந்த பாட்டு அருமையான அப்படியே சவுக்கில் அடிச்சு ஒத்த காலில் ஜம்ப் பண்ணி போகிறது சிலம்பம் கத்துக்கிட்டா மட்டும்தான் செய்ய முடியும்.
யாரால பண்ண முடியும். இன்னொன்னு நான் கேள்விப்பட்டேன், சிலம்ப கலையில ஒரு அங்கமான செடி குச்சின்னு ஒரு சந்தேகாசி, அது பெரிய எடுத்து பண்ணல, அசோகனோட ஆக்ரோஷமா பண்ணியிருக்காரு தலைவர், அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் எந்த திரைப்படங்களையும் அதை பார்க்க முடியல அப்படின்னு நான் கேள்விப்பட்ட உண்மைதான். உண்மை காரணம் அந்த செடிக்குச்சி யாருமே கத்துக்கல அப்படின்னு சந்தேகம். செடிக்குச்சி மட்டும் சிலம்பம் கத்துக்காத யாராலையும் செய்ய முடியாது, தவறி போயிடும், அது ஒரு டைப்பா போயிடும். இது அப்படி இல்லை, அப்படி அப்படி பண்ணும்போது அது ஒரு டைப்பா இருக்கும். காலெல்லாம் பேசணும், கையை எங்க வருதோ அங்க காலு வரணும், ரொம்ப ரிஸ்க். திருப்பதி சாமி தான் தலைவருக்கு குருவா இருந்து அதை கமெண்ட் பண்ணுவாரு. ஆமா, thank you.
இப்போ இந்த சிலம்பம் யாரு கத்துக்கிட்டாலும் மாடி செய்யலாம், திரைக்குஞ்சி செய்யலாம். என்ன கோப்படான்னு ஒரு வாழ் இருக்கு, கோப்படா கோபடா இது வரைக்கும் கோபடா, அந்த கோபடா சண்டையும் செய்ய முடியும். கோப்படா மூணு சண்டை இந்த சிலம்பம் கத்துக்காம யாராலையும் பண்ண முடியாது. இதே சிலம்பம் கத்துக்கிட்டோம்னா ரெண்டு பக்கம் பந்தம் சுத்தி ரவுண்ட் ரவுண்ட் அடிக்கிறான். இப்ப நான் வந்து விஷயத்துக்கு வரேன். இவ்வளவு சண்டை காட்சியை பத்தி சொல்றீங்க புரட்சி தலைவர், ஆனால் இது திரையில நிஜ வாழ்க்கையில இதே மாதிரி சண்டைய அவர் போட்டிருக்காரா சொல்ல முடியுமா? இதே வாழ்க்கையில போட்டிருக்காரா? எத்தனை சண்டை? ஏன்னா அவருடைய அரசியல் வாழ்க்கையே ஒரு போராட்டமான வாழ்க்கை, போர்க்களமான வாழ்க்கை, இது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் அந்த எப்போ எந்த ஒரு சண்டை காட்சி உங்களால ரியலா அவர் பண்ணும்போது ஏற்படுது? ரெண்டு ரெண்டு சண்டை காட்சி சொல்லலாம். ஒன்று வந்து 1980 எலெக்ஷன் டிக்ளேர் பண்ணிட்டாங்க. அவர் என்ன சொன்னார், மதுரை வரைக்கும் ட்ரெயினில் போய் பார்ப்போம் பாட்டார். நான் ஜேபிஆர் சிங்குனு மூணு பேரும் அவரோட போயிடும். அப்போ அவருக்கு ஒரு தனி ரூமு கேரேஜ், ஒரு குறைய ஒரு பெட்டு, அவர் அங்கே ஏற்றிக்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட் கிளாஸுக்கு வந்துட்டோம். அந்த கேரேஜ் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜன்னல் ரெண்டு டபுள் பார் கண்ணாடி, ரெண்டு கண்ணாடி இருக்கும். எல்லா ட்ரெயின்லையும் ஒரு கண்ணாடி தான் இருக்கும், அதில் மட்டும் ரெண்டு இருந்தது. லுங்கியை கட்டிக்கிட்டு காலை அப்படி வச்சு படுத்திருக்காரு. நாங்கள் இங்கே எந்த ரூமு இந்த கேரேஜில் இருக்க நானும் ஜேபிஆர்னு சொல்லுவோம். ராத்திரி 1 மணி விருதாச்சலத்தில் வண்டி போயிட்டு இருக்கும் போது பிரமாதம் நின்று போச்சு வண்டி. சிக்னலை கட் பண்ணி என்னமோ மெச்சை போட்டு சிக்னல் இறக்கிட்டான், டேஞ்சராக போட்டாங்க வண்டி நின்று போச்சு. என்னடா இது, வண்டி நின்று போச்சு, நாங்கள் போத்த இறங்கிறதுக்குள்ள என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒருத்தன் டார்ச் அடி பார்க்கலாம், ஒருத்தன் வேல்கம் வச்சுருக்கான், மொத்தம் 10 பேர் இவரை கொலை பண்ணுறது வந்திருக்காங்க. இவன் இந்த கண்ணாடியை டபுள் வர கண்ணாடியை ஒளியை போட்டு சொருகி குத்தி 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 தட்டி இருக்கும்போது அப்படியே ஒரு காலை விழுந்துருச்சு எந்திரிச்சு பார்த்தோன்னே நேரம் அப்படி போய் லுங்கியை படித்து கட்டி இந்த படிச்சு ஒருத்தனை காலில் அடிச்சிருக்காரு. அடிச்சு விட விட்டான் அவன், இவர் ஜம்ப் பண்ணி இன்னொருத்தர் அடிச்சிருக்காரு. இப்படி ரெண்டு பேருக்கும் நாங்கள் போய் சேர்ந்துட்டோம். 30 மணி நேரம் போர்க்களை மாதிரி சண்டை இருட்டில் சண்டை காட்சி. இதுக்குள்ள ட்ரெயின் போகும், ஓடி போய் செயின் போட்டு இழுப்போம், ஒரு போராட்டமான வாழ்க்கை. அதுக்குள்ள எல்லாம் வந்துட்டாங்க, இவர் ஓடி போயிட்டாங்க.
அது புரட்சி தலைவர் 53ல திமுகவில் சேர்ந்ததுக்கு அப்புறம் 77 ஆட்சி பிடிக்கிறவரு தான். அவருடைய வாழ்க்கையே மிக போராட்டமான வாழ்க்கை. எதிரிகளால் இந்த மாதிரி ஒரு தாக்குதல் எந்த ஒரு தலைவரும் எதிர்கொண்டிருக்க முடியாது. இப்போ நீங்க விருதாச்சலம் விஷயத்த சொன்னீங்க, இதுக்கு அடுத்து இதே மாதிரி தலைவரை எதிரியை தாக்க வந்த சம்பவங்கள் ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இல்லைங்கன்னா அந்த ஒரு காலகட்டத்தில் நாஞ்சல் பண்ணவரை நம்ம கட்சியில் சேர்ந்தார். திமுக விட்டு விலகி அண்ணா திமுக வந்துட்டு நான் காலையில் போயிருந்தேன். நான் வேற கொஞ்சம் வெளியூர் போய் ஒரு வேலை இருந்துச்சு, எனக்கு அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கலான்னு போனேன். சரி சரி வா, எத்தனை மணிக்கு வேணாலும் 7 மணிக்கு ட்ரெயின் இருக்கு, நான் வந்து கொஞ்சம் வெளியூர் போகட்டு. சரி ஒன்று செய்ய, நீ ஆர்பி கேகே மூணு பேரும் நாஞ்சல் பண்ண கூட ஏர்போர்ட்டுக்கு வரும் போயிட்டு வந்துருங்க. சரி அண்ணா, நானும் தர்மணியெல்லாம் பின்னாடி வந்துடுறோம், நீங்கள் கிளம்பு கட்டுறது. நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஏர்போர்ட்டில் வந்து ஒரு 10 பேர் அண்ணா திமுக கொடி பிடிச்சி அண்ணா வாழ்க, புரட்சி தலைவர் வாழ்க, நாஞ்சியார் வாழ்கன்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இவரும் வணக்கம் பண்ணிட்டே வந்தார். இதே மாதிரி கேட்டுக்குள்ளேயும் 10 பேர் கத்துனாங்க. நாங்கள் என்ன நினச்சோம், கட்சிக்காரன் போனிருக்குன்னு நினச்சோம். இவர் அந்த கேட்டுக்கிட்ட போகும்போது ஒருத்தன் பின்னாடி கட்டை கூட இழுக்கிறான், திரும்பின உடனே ஒருத்தன் கத்தியாலே குத்துறான். நான் தட்டி அடித்தவொடனே கேக்க ஒருத்தன் நடித்தேன். இதுக்குள்ளே தலைவர் தர்மணியும் 2 பேர் வந்தாங்க. இந்த 10 அவர் ஒளியவங்க சண்டை, நாங்கள் 2 பேர் அடிக்கிறேன், அவரை 8 பேர் அடிச்சுட்டு இருக்காரு. சினிமா சண்டை மாதிரி மாற்றி மாற்றி அடிக்கிறார். இப்போ நாங்களும் போய் சேர்ந்தோம். ஒரு 6 மணி நேரம் சண்டை. சினிமாவில் மட்டும் ஒரு திறமையான சண்டை கலை நிபுணர் அல்ல புரட்சி தலைவர். வாழ்க்கையிலும் சண்டை போடக்கூடியது. அந்த மாதிரி எதிரிகள் அந்த அளவுக்கு அவருக்கு தொல்லைகள் ஒரு ஒரு உயரான ஒரு மனிதன் அவர் கேள்விப்பட்டிருக்கேன். அதாவது புரட்சி தலைவர் ஸ்தானத்துல அந்த இடத்துல வேற எந்த அரசியல் தலைவர் இருந்தாலும் அரசியலை விட்டு ஓடி போயிருக்கக்கூடிய அளவுக்கு எதிரிகளுடைய தொல்லைகள் ரொம்ப, அது நூற்றுக்கணக்கான சம்பவங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், படிச்சிருக்கேன். நம்ம ஒன்று இப்போ தலைவருடைய புரட்சி தலைவர் அப்படின்னாலே அதனுடைய மறுபதிப்பு மனிதநேயம். மனிதநேயத்தினுடைய மறுபதிப்பு தான் புரட்சி தலைவர். இது உலகத்துக்கே தெரிஞ்ச சமாஜம். அப்படி புரட்சி தலைவருடைய வாழ்க்கையில் மனிதநேய செயல்கள் சம்பவங்கள்னால் அது கணக்கிலே இல்லை, அதுவும் உலகத்துக்கே தெரியும். இருந்தாலும் உங்களை நெகிழ வைச்ச சம்பவம், மனிதநேய சம்பவம், ஒரு சம்பவத்தை ஒன்று ரெண்டாக சொல்லுங்கள். அது எல்லாம் மறக்க முடியாது. நீங்கள் கேட்ட கேள்வி ரொம்ப கரெக்டு. படகோட்டி ஷூட்டிங் ஆலப்புழையில் நடந்துகிட்ருக்கு. 64 சரி 64 பாதிராமணல்ங்கிற ஊரில் நடக்குது. சரி மத்தியானம் 12 மணிக்கு நல்ல வெயில், 2 ஷாட்டை முடிச்சு உட்காந்துருக்காரு. நாங்கள் நம்பி அண்ணன் உட்காந்துருக்கோம், நாங்களும் உட்காந்துருக்கோம். ஒருத்தர் அங்கேருந்து என்னை பார்த்து இப்படி பண்ணாரு, இங்கே வாங்க என்னை கூப்பிட்டாரு. அப்போ என்ன போய் பாரு என்ன கூப்பிட்றாரு போய் நான் நேரம், ஏன்னா அவருக்கு பயம் அங்கே ஷூட்டிங் நடக்கும் எப்படி வர்றது என்னங்க சொல்லுங்க அண்ணே. ஐயா நான் வந்து என் பேர் மணி ஐயன், ஹரிகர் ஐயன். எங்கள் அப்பா வந்து மணி ஐயன் பேர். அவருடைய தலைவருடைய அப்பா மாஜிஸ்ட்ரேட்டாக, திருச்சூரில் மாஜிஸ்ட்ரேட்டாக இருக்கும்போது நான் அவரோட வேலை பார்த்தேன் ஐயா. அவரை பார்த்து 2 வார்த்தை பேசணும், நீங்கள் அனுமதிச்சின்னா நாங்கள் வந்துடுறேன், நீங்கள் நெல்லுங்கன்னு சொல்லி அவர்கிட்ட போயிட்டு வந்தேன். சரி இந்த மாதிரி சொல்கிறாங்க கூப்பிடுறேன். அவன் உடனே வணக்கம் பண்ணி காலு காலு ஒன்று கூட விழுந்தார். இந்த சொல்லுங்க என்ன பண்ணணும். பொதுவாக புரட்சி தலைவர் காலில் விழுறது அனுமதிக்க பிடிக்காது, அது அவருக்கு பிடிக்க இருந்தாலும் விட மாட்டாங்க இவங்க, எடுத்துருவாங்க. சொல்லுங்க நான் என்ன செய்யணும்னாரு. ஐயா ஒரு முக்கியமான ஐயா, என் பொண்ணு கல்யாணத்துக்கு 20,000 ரூபா நான் பேங்கில் போட்டு வச்சுருந்தேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஏன் ஏற்கனவே பல துணிமணிகள் நகையெல்லாம் எடுக்கணும்னு சொல்லி பேங்கில் பணத்தை எடுத்துகிட்டு கட்டி இடுப்பில் கட்டி வந்திருந்தேன் ஐயா. இந்த கொப்பங்கிற ஊரில் வரும்போது பாலக்காடில் கொப்பம் ஊர் இருக்கு, சேகரிப்புறம் பக்கத்தில். இதெல்லாம் தலைவர்கிட்ட ஹரிகரன் சொல்லிட்டு இருக்காரு, சொல்றாரு அவர். அது பொறுமையாகவும் கேட்டுட்டு இருக்காரு. அந்த ஷூட்டிங் சமயத்தில் ஒன்று நல்ல வெயில் ஐயா, நான் ஒன்றும் சாப்பிடல, பச்சை மழக்கம் மயக்கத்தை கீழே விழுந்துட்டேன். எல்லாரும் வந்து காப்பாற்றினாங்க. இதில் யாரோ என் படத்தை அடைச்சிட்டு போயிட்டாங்க. சரி யாரும் தெரியாது ஐயா, மயக்கம் தெளிஞ்சு தனியாக தெளிச்சுன்னு பார்த்தா நான் ஆரம்பித்தேன். எப்படி என் பொண்ணு கல்யாணம் நடத்துறது, நான் வாழலாமா அந்த எண்ணத்துலேயே நான் வீட்டுக்கு போய் பல பேர்கிட்ட கேட்டேன், சொந்தக்காரர்களை பூரா. ஒருத்தர் கூட 10 பைசா தர மாட்டேங்கிறது. வாழ்க்கையே வெறுத்து போய் வந்திருக்கும் போது எனக்கு தெரிஞ்சவங்க சொன்னார், காலப்புழையில் ஷூட்டிங் நடக்குது, நீங்கள் வேணா போய் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னா. பேப்பரில் பார்த்தேன், வந்து கதா படித்தேன்.
அவளை தேடிங்க வந்தேயா. சரி, நீங்க உதவி பண்ணலாம் அப்படிங்களா? நிச்சயமா உங்களை உதவி பண்றேன். நீங்க ரெண்டு நாள் கழிச்சு சென்னைக்கு வாங்க. ராமகிருஷ்ணா அண்ணா அவர்கிட்ட அட்ரஸ் எல்லாம் வாங்கி டோட்டல் பார்த்துருக்கேன். நாங்கள் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து போயிட்டு அவர்கிட்ட பறக்க பறச்சேன். ராமவரம் தோட்டத்துக்கு பறச்சேன். அறிகரைய கரெக்டாக ரெண்டு நாள் கழிச்சு உடனே வந்துட்டாருங்க. கரெக்டாக அவர் 8 மணிக்கே வந்திருக்காரு. நான் போகிற வரைக்கும் நிற்கிறேன். நான் 9 மணி தான் தோட்டத்துக்கு போயிருக்கேன். நிற்கிறாரு. நமஸ்காரம், வாங்க வாங்க தமிழ் கொண்டு போய் எனக்கு வச்சேன். அந்த தலைவர் 10 மணிக்கு வந்தார். நான் சொன்னேன் நான் ஆலப்பிள்ளையில் பார்த்து அப்படியே அவர் உள்ளே கூப்பிட்டுட்டார். உள்ளே போட்டு போய் உட்காருங்கன்னு சொல்லி மேலே போனார். திருப்பதி சாமி கூட போனாங்க. எனக்கு என்ன ஏன் போகணும்னு தெரியல. எனக்கு எதுக்காக போகிறாருன்னு போய் 20,000 ரூபா ஒரு துணியில் மடித்து கட்டி பூசியை போட்டு தைச்சு திருப்பதி சாமியாரை தைச்சு இதில் 20,000 ரூபா இருக்கு, கல்யாணத்தை சிறப்பாக முடிங்க அப்படின்னாரு. எப்படி கொண்டு போவீங்கன்னு நான் கொண்டு வேண்டாம் வேண்டாம் சொல்லி இடுப்பில் வேட்டியை வந்து இடுப்பில் கட்டி அதுக்கு மேலே வேட்டி கட்ட திருப்பி சொன்ன பண்ணார். ஏன்னா என்ன பண்றது? நான் போய் சென்டர்ல போய் அவருக்கு ஆலப்புழா ட்ரெயின்ல வண்டி ஏற்றி விட்டேன். கல்யாணம் முடிச்சப்பறம் திருப்பி அந்த பொண்ணோட வந்து வீட்டுல ஒரு நாள் விருந்து சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. நிச்சயமா இது வந்து மனசை நிறைவேற்றக்கூடிய சம்பவம். இங்கே புரட்சி தலைவர் என்ன நினைச்சா அப்படின்னா, ஒரு பொண்ணு என்னுடைய வாழ்க்கை தடைபடக்கூடாது. 64-20,000 அப்படிங்கிறது மிகப்பெரிய தொகை உலகத்தை தெரியும். அந்த ஒரு மனிதநேய செயலை செய்ய இந்த உலகத்துல புரட்சி தலைவர் தவிர யாருமே இருக்க முடியாதுன்றது இந்த நிகழ்ச்சி ஒரு நிகழ்ச்சி. இதுக்கப்புறம் உங்களை நிகழ்வு செய்த மனிதநேய நிகழ்ச்சி ஒன்று என்னன்னு சொல்லுங்க. இதுக்கப்புறம் எத்தனை மண்ணா சொல்லலாம் நிகழ்ச்சி நிகழ்வுக்கு ஒரு ஒரு நேயம் அப்படின்னா, ஒரு சமயம் மாம்பழம் ஆபீஸ்ல குர்கா மகேந்திர சிங்னு பேர் வருது. குர்கா எப்பவும் செலக்ட் அடிப்பார். அவரு இப்போ ஒரு ஒரு நாளைக்கு என்ன அடிச்சுன்னா 4 மணிக்கு ஆபீஸ் போயிருக்காரு தலைவர். அப்போ இந்த குர்கா சமையல் பண்ணிட்டு இருக்கு. அவர் மின்கட்டு வழியா போய் இப்படி பார்த்தாரு. என்ன நடக்குது? ஐயா நமக்கார்ண்ண, ஏன் சமையல் பண்ற எவ்வளவு சீக்கிரமாண்ண? இல்லை ஐயா எனக்கு டூட்டி இருக்கு, ராத்திரி சாப்பாடு. ஏன் உனக்கு மத்தியானம் சாப்பிட ஒரு வேளை கொடுக்குறாங்க ஐயா? ராத்திரி நானே தான் சமைச்சு சாப்பிடணும். ஏன் தெரியலீங்க? சரி, நீ சமையல் பண்ணு மேலே போய். புரட்சி தலைவருடைய அண்ணன் மச்சினம் தான் குஞ்சப்பன் சொல்லிது ஆஃபீஸ் மேனேஜர். அவர் அந்த கணக்கவர்கள் தான் பார்க்குறோம் மேலே வரச்சிருந்தார். ஏன் இந்த குருக்காக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு போடுறீங்க? எடுப்பு சாப்பாடு ஒரு வேளை தான் நாங்கள் எடுக்கிறது. குழந்தைகள் ஐயா எனக்கு சம்சாரம் 2 பொம்பளை பசங்க இந்த நிலைமையில 500 ரூபாய் பண்ண முடியுமா? அவருக்கு வந்து 2 வேளை சாப்பாடு போட்டா ராமச்சந்திரன் 7 ஆக மாட்டான். நினைச்சுங்க, 1,000 ரூபா கொடுக்கட்டாரு. அவன் கண் கலங்கி அழுத்தான். எப்படி எப்படி மனிதநேயம் பாருங்க. அதாவது ஒரு குர்கா தானே, நம்ம அலுவலகத்துல ஒரு சாதாரண காவலாளி தானே அப்படின்றத நினைக்காம, அதுவும் ஒரு ஆத்மா, அந்த ஆத்மா கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு உயர்ந்த நோக்கத்தோட தலைவர் அவர்கள் இந்த உதவி செஞ்சிருக்காங்க. நிச்சயமா இதுவும் நிறைவேற்ற சம்பவம். தொழிலாளிகள்லாம் போனஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. ஏப்பா எல்லாம் நின்றுட்டு இருக்கீங்க, போங்க, போய் வேலைக்கு வரீங்க, போங்க சார். அவங்க போனஸ்க்காக காத்துட்டு இருக்காங்க. போனஸா? யார் கொடுக்கலடா சொன்னா? நான் தான் வாக்கு கொடுத்தேன். யாரை கேட்டுட்டு நீ வாக்கு கொடுத்த சார்? இந்த சீட்ல இருந்துட்டு எது செய்தாலும் உங்களுக்கு சம்மதம்னு நீங்க தான் சொன்னீங்க. உன்னை உற்சாகப்படுத்த ஒரு வார்த்தை சொன்னா அது ரெக்கார்ட் ஆயிடுமா? உங்க சொந்த கம்பெனி நினைச்சிட்டியா? நான் மட்டும் இவங்க அத்தனை பேரும் இதை தன் சொந்த கம்பெனி நினைச்சு ராப்பகலா பாடுபட்டதுனால தான் 2 பஸ் ரூட்டும் 7 புது பஸ்களும் வாங்க முடிஞ்சது. கம்பெனிக்கு நல்ல லாபம் இருக்கு, அதனால போனஸ் கொடுக்குறேன்னு சொன்னேன். இது தவறா? நிச்சயமா தவறுதான். எனக்கு லாபம் தேடி தரத்தான் உனக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்குது. மேனேஜர்னா முதலாளி நினைச்சிட்டு இருக்கிறியா? நீ இவங்களை போல சம்பளம் வாங்குற ஒரு சாதாரண தொழிலாளி தான். நான் ஒரு சாதாரண தொழிலாளிங்கிறது எப்பவுமே மறந்தது கிடையாது சார். அது எப்படி இருக்கட்டும், தயவுசெய்து இவங்களுக்கெல்லாம் எப்படியா போனஸ் கொடுத்துருங்க. என்ன மிரட்டுற? போனஸ் கொடுத்தே ஆகணும்னு கட்டாயப்படுத்துறியா? ஒரு சல்லி காசு கூட கொடுக்க மாட்டேன். நாட்டு நிலைமை தெரியாம பேசுறீங்க.
தேவைக்கு மேல வச்சிருக்கிறவங்கிட்ட இருந்து இல்லாதவங்களுக்கு எடுத்துக் கொடுக்கிற ஜனநாயக சமதமும் உதயமாக போகுது. அந்த புதிய உலகுக்கு வழிவகுத்த புண்ணியவான்கள் நீங்களும் ஒருத்தருங்க நல்ல பேரை ஏன் வீணா இழக்கிறீங்க? தீபாவளி போனஸ் கொடுக்கறதா அந்த ஆள் சொன்னாரா? முதலாளி, எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க கொடுக்க போறதா தீபாவளி போனஸ்ங்க, ஆனா இந்த வருஷம் நாங்க கொண்டாட போறது போனஸ் தீபாவளிங்க. பாருப்பா, இந்த ஆள் அனாவசியமா உங்களுக்கு எல்லாம் ஆசவாத்த சொல்லிருக்கான். நான் சொல்றேன், கம்பெனியில பணமே கிடையாது, உங்களுக்கு போனஸும் கிடையாது. என்ன முதலாளி, போனஸ் கொடுக்கப்படும் நோட்டீஸ் போட்டிருக்காங்க, அதான் நாங்க கடன் வாங்கியாச்சு. இப்ப எங்க கதை என்ன ஆகுது? கண்டிப்பா போனஸ் கொடுத்தே ஆகணும். கண்டிப்பா கொடுக்க முடியாது. தயவு செய்து முதலாளிகள் ஒழிகன்னு சொல்லாதீங்க, அந்த வாசியை நமக்கு வேண்டாம். இவரை போன்ற முதலாளிகள் எல்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களை நடத்தலைன்னா நம்ம போன்ற தொழிலாளிகளுக்கு எல்லாம் எப்படி வேலை கிடைக்கும்? முதலாளி ஒழிகங்கிற வார்த்தை நமக்கு வேண்டாம், அதை சொல்லாதீங்க. முதலாளி திருந்தணும்னு சொல்லு. சரி சார். என்னுடைய கடமை இந்த தொழிலாளர் கூட்டுறவு பஸ் சர்வீஸ் நிறுவனத்தோடு முடிந்து விடவில்லை. விவசாயம், பால் பண்ணை, பண்டகசாலை, பஞ்சாலைகள் முதலிய எல்லா துறைகளிலும் கூட்டுறவு முறை அமைத்து புதிய சமதர்ம சமுதாயத்தையே தோற்றுவிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் பிறந்தது ஒரு தொழிலாளியின் மகனாக, நான் வளர்ந்தது ஒரு தொழிலாளியாக, என் கடைசி மூச்சுள்ளவரை நான் வாழப்போவதும் ஒரு தொழிலாளியாகவே. இப்ப புரட்சி தலைவர் அவர்கள் அப்படின்னு சொன்னாலே உலகத்துக்கு மனிதநேயம், அது எந்த ஒரு மாற்றமும் மாறுபடும் இல்லை. இப்ப நீங்க ஒரு ரெண்டு நிகழ்ச்சி சொன்னீங்க, இருந்தாலும் நூற்றுக்கணக்கான நிகழ்ச்சிகள் புரட்சி தலைவருடைய மனிதநேய செயல்கள் எண்ணிலடங்காத நிகழ்ச்சிகள் இருக்கு. கூட இருந்து பார்த்த வகையில இன்னொரு நிகழ்ச்சி முக்கியமான நிகழ்ச்சி என்னன்னு கேட்டீங்கன்னா, அவர் முதலமைச்சரா இருக்கும் போது சிஎம்ஆ இருக்காரு, மதிப்புக்குரிய காமராஜ் அவருடைய பிறந்த நாள் மாலை போடுறதுக்காக ராணி சீதம்ம வழியா காரில் போயிட்டு இருக்கோம், நாங்க பின்னால் போயிட்டு இருக்கோம். அந்த லெப்ட் சைட்ல ஒரு நபர் காக்கா வலிப்புல துடிச்சுக்கிட்டு இருந்தார், நிறைய தவிக்கிட்டு இருந்தார். பண்ணி நிறுத்த ஓடி வந்து அவர் தாங்கி பிடிச்சி இந்த காரியத்தை செய்யறது ஒரு முதலமைச்சர். ஆமா, அவர் வண்டியை நிப்பாட்டி ஓடி வந்து இவரை தூக்கி அவர் வண்டியில படுக்க வச்சு கார் சாவி கொண்டா சீக்கிரம் கொண்டான்னு சொல்லி கையில கொடுத்து பிடிக்கிட்டே இருந்தார். அவர் கொஞ்ச நேரம் வந்து ரெண்டு ஒரு சராசரி மனிதன் கூட அந்த சைட போறவங்களுக்கு தோன்றாத ஒரு நிகழ்வு வந்து இப்போ ஒரு முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. ஆமா ஆமா, இப்போ எத்தனை பேர் பாத்துட்டு போறாங்க, யாரையும் காப்பாத்த அந்த எண்ணம் யாருக்கு வரலையே. அதனாலதான் வாழ்ந்துட்டு இருக்காரு புரட்சி தலைவர். 25 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னைக்கு உலகங்களும் தமிழர்கள் இதயங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இது மாதிரி எண்ணற்ற நிகழ்வுகள் இருந்தாலும் இன்னும் ஒரு நிகழ்வு சொல்றேன். அது வந்து அப்புறம் சாவி கொடுத்து அவரு ஒரு நபரை கூப்பிட்டு அவருக்கு 1000 ரூபாய் கொடுத்து ஆஸ்பத்திரி கொண்டு போயிருக்காரு. முதலமைச்சர், ஆமா, அதாவது அகில இந்திய அளவுல முதலமைச்சர்கள் யாருமே இது வரைக்கும் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை செஞ்சிருக்க முடியாது, நிகழ்வுகளை. சரி, இன்னும் ஒரு நிகழ்வு சொல்லுங்க. இன்னொரு நிகழ்ச்சினா, இன்னும் நாடோடி மன்னன் 100வது நாளைக்கு எல்லா இடத்துலயும் உங்களை நிகழ்வு செய்த நிகழ்வு, அதாவது தலைவர் சரோஜா தேவி, நம்பியார் அண்ணன், பி எஸ் வீரப்பா எல்லாருமா போவோம். மேடையில தோன்றி எல்லாரும் காட்சி அளித்து, அப்போல்லாம் நாடோடி மன்னன் 100வது கலைஞர்கள்லாம் மேடையில தோன்றி. ஆமா ஆமா, அவருடைய அவருடைய உத்தரவு பேர்ல தான் நடக்குது அது. இதே மாதிரி திருநெல்வேலி தேட்டர்ல போய் எல்லாரும் சந்தோஷப்பட்டு ராத்திரி ஆகி போச்சு, ராத்திரி ரோம் முடிச்சது, அவங்க ரூமுக்கு போகலான்னு தலைவர் எல்லாம் போயிட்டாங்க. நாங்கள் ரூமில் தங்கி இருந்தோம். நீங்க நானே தர்மலிங்கம் சிங்க முத்து 4 பேர் ஒரு ரூமில் நாங்கள் பாதுகாவலர். நேராக 10:30 மணிக்கு ஒரு ஆள் கருவு தொட்டுறாரு, இரவு 10:30 மணிக்கு 10:30 என்ன எந்த இடத்துல திறந்தா இவர், ஐயா வணக்கம், யாருங்க நீங்கன்னு. ஐயா நான் வந்து வாசுதேவ நல்லூருக்கு வர்றேன், வாசுதேவ நல்லூர். சரி, அவரை கொஞ்சம் பார்க்கணையா, ராத்திரி என்ன நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு. ஐயா முக்கியமான மேட்டு. சரின்னு சொல்லி நாங்கள் சரி அவர்கிட்ட சொன்னோம். அப்போ தான் படுக்க போகிறாரு, இந்த நேரத்தில் ஏன் என்னை பார்க்க வர்றாரு அப்படின்னு அவருக்கும் ஒரு கலக்கம் ஏற்படுது. போனாரு, வணக்கம் பண்ணார், காலோட கூட அப்படி இல்லைங்கன்னாரு. ஏன்னா எல்லாரும் இந்த காலோட கலாச்சாரம் அவருக்கு பிடிக்கல, விழுங்க விட மாட்டாங்க. என்னென்ன மாதிரி என் மகனுக்கு ஒரே ஒரு பொண்ணு, சரி நிறை மாத கர்ப்பிணி, நாளைக்கோ நாளானைக்கோ பிரசவ டேட்டு கொடுத்தான் டாக்டர், நல்லா பார்க்குற அளவுக்கு வசதி கிடையாது, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஆயிடு செத்து போயிட்டு என்ன பண்ணுறதுன்னு தான் நான் ரொம்ப வருத்தப்படுறேன்.
நீங்க வந்தா கேள்விப்பட்டேன். நாளைக்கு நீங்க ஊருக்கு போறதா சொன்னாங்க. விடிய காலத்துக்கு போனா அந்த கூட ராவோ ராவா வந்தேன். அப்படியா? சரி, சபாபதியை கூப்பிட்டு அந்த பிரசவத்துக்கு என்ன கேட்டாரு தெரியல. அந்த குழந்தை ராத்திரி 11 மணிக்கு பணம் கொடுக்குறாரு. ஐயா, என் பொண்ணு வெளியே நிற்குது. என்ன வேலை செஞ்சீங்க நீங்க? ஒரு கர்ப்பவதி ஏன் நிற்கிறீங்க? நானும் வரணும் கூட போய் பார்த்து அந்த அம்மா காலில் ஒன்று ஆச்சரியம் பண்ணி அவர் ரொம்ப சந்தோஷப்பட்டு ரொம்ப நிகழ்ந்து போனார். அவரு எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. அதாவது ஏற்கனவே ஒரு பெண்ணுடைய திருமணம் தடைபடக்கூடாதுன்னு உதவி செய்த குருட்சியத்தில் இன்னொரு பெண்ணுடைய அந்த ஏழ்மையற்ற அந்த பெண்ணுக்கு பிரசவத்துக்கு உதவி பண்ணியிருக்காரு. இதெல்லாம் நிச்சயமா எந்த ஒரு சராசரி மனிதனுக்கும் அப்பாற்பட்ட விஷயம். நாளைக்கு வரச்சு இல்லையா அப்படின்னு பொதுவாக நடிகர்களை பார்க்கறதுன்றதே பெரிய ஒரு கஷ்டமான சூழ்நிலை. முன்னணி நடிகர் அந்த புரட்சி தலைவர் இரவு பகல் பாராம இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இப்படிலாம் ஒரு தலைவர் இருக்க முடியுமான்ற அளவுக்கு இருக்கு. நிச்சயம் வாழ்ந்து காட்டினார், வாழ்ந்துட்டு இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். புரட்சி தலைவருக்கு மறை வேலைன்னு வாழ்ந்துட்டு இருக்காருன்னு சொல்லுவோம். சரி, இதெல்லாம் எங்களுக்கு பத்தாது. ஏன்னா நீங்க கிட்டத்தட்ட 30-40 ஆண்டுகள் அவரோடு இருந்தீங்க. மனிதநேயர்கள் நிறைய கண்டு நெகிழ்ந்திருப்பீங்க. நிகழ்வு சொல்லுங்க. தொடர்ந்து 2 மீட்டர் சொல்லிடுறேன். ஒன்று வந்து ரெண்டு இல்லை, உங்களால் முடிஞ்சதை சொல்லுங்க. அதை முதல்ல ஆரம்பிச்சு. அதாவது கோவிந்தன் சொல்லி அவருக்கு ஒரு டிரைவர் இருக்கார். கோவிந்தன் அவர் தான் கூப்பிட்டு போர் வருவார். அன்னைக்கு காலையில் தலைவரை கூப்பிட்றதுக்கு நானும் அந்த பக்கம் அந்த வீட்டு பக்கத்தில் குடியிருக்கேன். சத்தியமூர் நகரில் என் பக்கத்தில் அவரும் குடியிருக்காரு. கேட்ட பேசிட்டு தான் இருந்தார். இல்லை, தலைவர் சீக்கிரம் வரச்சு இருக்காரு, நான் எங்கேயோ போகணும்னு சொன்னார். அப்படி சீக்கிரம் போயிட்டார். கிண்டி தாண்டும் போது கேரளாவில் வல்ல ஆறி அடித்து அங்கே ஸ்பாட்டில் விட்டேன். தலைவருடைய முதலமைச்சருடைய டிரைவர் இது கேள்விப்பட்டோன்னே பாடி நேரம் ராயப்பேட்டைக்கு வந்துருச்சு. அவருக்கும் மெசேஜ் கொடுத்தாச்சு. நடக்க வேண்டிய நடத்திக்கிட்டு சீக்கிரம் பாடி கேட்டு வாங்கிட்டு நம்ம இப்போ அதிமுக அங்கே நம்ம நாடகம் நடிக்கக்கூடிய வீடாக இருந்துச்சு. அது முன்னாடி அங்கே வடுக்க வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் 4 மணி வரைக்கும் எல்லாரையும் பார்க்க வச்சு 4 மணி நேரம் அந்த 4 மணி வரைக்கும் முதலமைச்சர் தன்னுடைய ஓட்டுநருக்காக உட்காந்துருக்காரு. எல்லாரும் வந்து பார்க்க ஓட்டுவங்கெல்லாம் பார்த்து ஏன்னா ஏன் சீக்கிரம் பாடி கொடுத்தாங்கன்னு அவர் சீமா இருக்கும்போது சீக்கிரமாக கொடுத்தாரு. சரி, சுடுகாடு வரைக்கும் நடந்தது முதலமைச்சர். ஆமாம், நாங்கள் எல்லாருமே நடந்து போகிறோம். சுடுகாடு கிருஷ்ணாபேட்டை சுடுகாடு வரைக்கும் போய் அதாவது இதில் இப்போ ரொம்ப நிகழ வைக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண ஒருத்தருடைய ஒரு வீட்டில் வேலை செய்யக்கூடிய டிரைவர் இருந்தாலே அவங்க போக மாட்டாங்க. ஒரு முதலமைச்சர் தன்னுடைய ஓட்டுநர் மரணம் அடைஞ்சதுக்காக ஒரு 4 மணி நேரம் அந்த பாடி பக்கத்தில் உட்காந்து நீங்கள் சொல்கிற அந்த கிருஷ்ணாம்பேட்டை வரைக்கும் நடந்து போயிருக்காருன்னு சொன்னால் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் இல்லை உலகத்தில் எந்த மாகாணத்துலையும் எந்த மாகாணத்துலையும் செய்திருக்காது. யாரும் கிடையாது. அப்படின்னா அதுலேயும் அன்றைக்கி அசம்பிளி நடக்குது. அதை விட்டுட்டு ஃபோன் பண்ணி சொல்லி இப்படி நிகழ்ச்சி நான் வரப்பட்டேன்னு சொல்லி சுடுகாடு வரைக்கும் போயிட்டு இருந்தேன். அதாவது ஒரு ஓட்டுநர், அப்புறம் இன்னொரு ஓட்டுநர் அதே அவருக்கு பிஏ சபாபதி கேள்விப்பட்டிருக்கேன். மதுரை மாவட்டத்தில் பக்கத்தில் கூடவே இருப்பார். இப்போ மாணிக்கம் இருக்கிறது சபாபதியை பார்த்தார் ஆரம்ப காலத்தில். சரி, அந்த மதுரை பக்கத்தை ஒரு இடம் ஞாபகத்து வரல எனக்கு. அந்த ஆச்சலுடைய வச்சு இருந்தார். இதே பாடி அதே மாதிரி வச்சு எல்லாரையும் பார்க்க வச்சு நேராக சுடுகாடு வரைக்கும் நடந்து போய் அவருடைய உதவியாளருடைய மரணத்துக்கு இறுதியூடாக நடந்து போயிருக்காரு. அதே புரட்சி தலைவர், அதே முதலமைச்சர் செய்து அந்த செலவெல்லாம் ஏற்றுக்கிட்டு குடும்பத்துக்கு வேண்டியெல்லாம் செஞ்சு கோவிந்த குடும்பத்துக்கு பண்ணார். அதாவது புரட்சி தலைவர் இன்னும் 25 ஆண்டுகள் மறைந்த வாழ்ந்துட்டு இருக்காரு. அதனுடைய சூட்சம் இதுதான் அப்படின்னு நம்பலாம் இல்லையா? சொல்லலாம் இல்லையா? நிச்சயமே கிடையாது. இன்னும் எத்தனை ஆண்டுகளாக வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு தெய்வ பிறவி அவரை மாதிரி பாருங்க. தெய்வ பிறவியால தான் இந்த மாதிரி செயல்களை செய்ய முடியுங்கிறது ஓகே. நாள் வர வேண்டும் நான்.
நன்றி இன்பத்தையே பங்கு வைத்தான் புன்னகை சொல்வது நன்றி துன்பத்திலே துணை இருந்தான் கண்ணீர் சொல்வது நன்றி வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வாழும் போது வருவோர்க்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம் வார்த்தையின்றி போகும் போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். நிகழ்ச்சிகள் தொடர்ந்து சொல்லுங்க. தொடர்ந்து அப்புறம் ஐயா இந்த நிகழ்ச்சி ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் பாருங்க. ஆயத்தருவில் கொலைக்கார நடிகர் நாங்கெல்லாம் கொலைக்காரனா அவர் கூட நடிக்கிறோம். ஒரு பங்கு வந்து தலைவனுக்கு நம்பியார் அண்ணா அவர் தான் லீடர். ஒரு பங்கு எங்களுக்கு போகும்போது நாங்க சொல்லுவோம் நம்ம பங்கே அவ்வளவு இருக்குன்னு நடராஜ பொத்து நடராஜன் பேசுவாரு. அவர் சொல்லுவாரு நமக்கு நம்ம பங்குன்னு ஆசை வந்துட்டா மக்களுக்கு நம்ம தொண்டு செய்ய முடியாது. நம்ம மக்களுக்காக அர்ப்பணித்தவர்கள் இதை ஒருக்கி பொன்னாக்கி எல்லாரும் கொடுங்க பாரு. இந்த பொருளை எல்லாம் பொன்னாக்குங்கள். நேதல் நாட்டு சர்வாதிகாரியால் கொடுமைப்படுத்தப்படும் நிராதரவான மக்களுக்கு அந்த பொண்ணை எல்லாம் உடனே அனுப்பி வைங்க. எல்லாத்தையும் அனுப்பி வச்சுட்டா நம்ம தேவைக்கு என்ன செய்யறது? நமது தேவையே பிறருடைய நன்மைதான். மக்களுக்காக நாம் வாழ்வை அர்ப்பணித்துக் கொண்டவர்கள். நமக்கு என்று சேர்த்து வைக்கும் ஆசை வளர்த்துக் கொண்டால் பிறருக்காக நாம் எதையுமே சாதிக்க முடியாது. திரையுலக வாழ்விற்கும் அரசியல் பொது வாழ்விற்கும் இடைவெளி இல்லாமல் புரட்சி தலைவர் வாழ்ந்தார் அப்படின்றதுக்கு இந்த நீங்க சொன்ன டைலாக் எடுத்து கேட்டீங்களா? அப்புறம் நாடோடி மன்னல் அவர் என்னென்ன சொன்னாரோ அதை அரை அவர் சிஎம் அத்தையும் நிறைவேற்றினார். ஒன்று விடாத பண்ணார். சத்துணவு செஞ்சார். ஏன்னா அவர் இளமையிலே வறுமைக்கு ஆளாக இருந்தார். அது நல்லா தெரிய அவருக்கு பசின்னா என்ன நல்லா தெரிஞ்சவர். அதான் சத்துணவு ஆரம்பித்தார். ரெண்டு விஷயம் ஒருத்தரை பார்த்தோன்னா வணக்கம் சாப்பிட்டு கேட்க முடியாது சாப்பிட்டியா அப்படிப்பார். மனு கொடுக்க வரவங்க கூட முதலமைச்சர் வீட்டுல முக்கியமாக நரிக்குறர் உட்பட சாப்பிட்டு போன வரலாறு நரிக்குறர் வந்தாங்க ஒரு வாட்டி. சரி சரி, ரொம்ப எல்லாம் கேட்கும்போது புரட்சி தலைவருடைய விஷயங்களை பேசிக்கிட்டே இருக்கணும் கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி எனக்கு எல்லாம் எவ்வளவு அதப்போ நிறைய பேர் சாப்பிட்டுக்கிட்டு ஐயோ சாமி ஒரு வாட்டி பார்க்கணும் ஏன்னா அவருக்கு திரும்பி வந்தார் போயிட்டு வாங்க அப்படின்னு. அதாவது சமூகத்தில் ஒதுக்கப்பட்ட அந்த சமுதாயம் அவங்கள அரவணைச்சு அவர் தன்னுடைய குடும்பத்தில் ஒருத்தரா நினைச்சிட்டு இருக்கிறத நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நிகழ்ச்சியாக தொடர்ந்து சொல்லுங்க. பேச்சுக்கு திடீர்னு இந்த நரிக்குறவன் வெத்தலை போட்டு புள்ள ஓடி வந்து கட்டுப்படுத்தி மொத்தம் கொடுத்தாருக்கு. கண்ணை மேல வெத்தலை பார்த்து கட்டையிலே எல்லாரும் ஒரு மாதிரி அது ஒன்றும் முக்கியமாக இருக்கு. ஐயா நாங்கள் எல்லாரும் பந்தயம் கட்டினாங்க ஐயா என்னை பார்த்து அவர்கிட்ட மொத்தம் கொடுக்க முடியுமோ நான் முடிக்கிறேன்னு சொன்னவரும் அந்த ஆசை நிறைவேறே செய்யா நாளைக்கு நான் செத்தாலும் பரவாயில்ல என்ன ஒன்றும் இல்லாட்டா அவர் தொடர்ச்சி எடுத்து ஒன்று. பொதுவாக ஒரு சராசரி மனிதனுக்கு கோபம் வந்து கையை எடுத்து அடிச்சிருவாங்க இந்த மாதிரி செய்யும்போது. இது எப்படி ஒன்றும் சொல்ல